2020 R15 version 3 RC200 new generation. நீங்க பாக்குறது MT15 பாக்குறீங்க, நான் பாக்குறது R15 V3 பாக்குறீங்க. V3 ல ரேசிங் ப்ளூ, RS200 பாக்குறீங்க, R15 V3, R15 V4 பாக்குறீங்க. இப்போ நம்ம NS கலெக்ஷன் பார்க்கறோம். நம்ம V3 வந்து தண்டர் கிரே மாடல், அதுவும் 2020 மாடல். பல்சர் 220 பாக்குறோம். 220 ல 2017 மாடல், பல்சர் 180F அப்படியே 220 மாதிரியே இருக்கும். வண்டி வந்து அட்டகாசமாக இருக்குது, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, ஜெனுவாக இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் தான், வண்டி சூப்பராக இருக்கும். கிட்ட வந்து ரேட்டு கரெக்டாக இருக்கும், வியாபாரமும் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஃபினான்ஸும் பண்ணி தருவோம். இந்த வண்டி எடுக்கணும்னா 10 ரூபா முன் பணம் கொடுத்தாலே ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வண்டி எடுக்கணும்னா 15 ரூபா இருந்தாலே போதும், கையில் ஒரு 20 ரூபா இருந்தாலே ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். 20 ரூபா இருந்தாலே பண்ணிக்கலாம். இந்த வண்டி எடுக்கணும்னா 25,000 முன் பணம் கொடுத்தாலே இந்த வண்டி நான் டெலிவரி பண்ணி கொடுத்தோம். வித் செல்ஃப் டிஜிட்டல் மீட்டரோட இருக்க வண்டி வெறும் 25,000 ரூபாய்க்கு தரேன். 30 ரூபா ஆஃபராக பண்ணி கொடுக்கணும்னா 28 ரூபாய்க்கு பண்ணி தரேன். இதோட ரேட் நாங்கள் 33 ரூபா சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன். 35 ரூபா சொல்கிறேன், 10 ரூபா முன் பணம் கொடுத்தா அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். 40 ரூபா சொல்கிறேன், 35 ரூபாய் ஃபைன் தரேன், 10 ரூபா முன் பணம் கொடுங்க, அவெஞ்சர் நான் தரேன் உங்களுக்கு. இதோட ரேட் நாங்கள் 40 சொல்கிறோம், நேரில் வந்தீங்கன்னா ஒரு 35 ஃபைன்லாம் வாங்கி தரேன். கிட்ட ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெகுலராக பண்ணித்தரது, ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் பண்ணித்தரேன், ஒரு இன்ஜின் ஆயில், ஒரு ஹெல்மெட் பண்ணித்தரேன். எங்கள் கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே நீட் கண்டிஷனாக தான் இருக்கும், எல்லா வண்டியும் நாங்கள் தரமாக தான் பண்ணி கொடுத்துருப்போம். ஹை கேஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் மட்டும் சிவமணிக்கும் வரும் ஏபி ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்துருக்கும். இது எங்கே இருக்குது? திருச்சி தென்னூரில் தான் இருக்குது. ஸோ இங்கே பட்டாபிராமன் பைக் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த பைக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட் பைக்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வர எல்லாமே வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் வந்து நீங்கள் 8,000 வந்து முன் பணம் கொடுத்தாலே போதும், இங்கே வந்து பைக் எடுத்துக்க முடியும். அது மாதிரி லோ பட்ஜெட் பைக் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பைக்குக்கு மேலே இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம், எவ்வளோ முன் பணம் கட்டினா எவ்வளோ எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களே டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லோனு எல்லா வீட்லேயுமே அவங்களே வீட்லேயும் வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் இஸ்மாயில், நாங்கள் ஏபி ஆட்டோ கன்சல்டிங் பேசுகிறோம். எங்ககிட்ட வந்து இந்த மாதம் கலெக்ஷன் நிறையா, அதாவது எல்லா வண்டியிலையும் ஒரு 4 வச்சுருக்கோம். புல்லட்டில் 2, NS நாலு, பல்சரில் 5 அப்படின்னு வச்சுருக்கோம். நிறையா வண்டி கலெக்ஷன் எடுத்துருக்கோம். எங்ககிட்ட வந்து ரேட்டு கரெக்டாக இருக்கும், வியாபாரமும் கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஃபினான்ஸும் பண்ணி தருவோம். எங்கள் கடையிலேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு லாங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுப்போம். ரொம்ப லாங்கில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்பணம் எக்ஸ்ட்ரா வாங்கணும், பண்ண முடியாமல் கிடையாது, பண்ணித்தரோம். கொஞ்சம் முன்பணம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம். எங்கள் கடை எக்ஸாக்ட் லொக்கேஷன் திருச்சியில் தான் இருக்குது, திருச்சி GH, அதாவது பஸ் ஸ்டாண்ட் 2 GH. அங்கேருந்து பக்கத்துலேயே நடந்தே வந்துடலாம், இல்லை நீங்கள் சொன்னால் கூட நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுவோம். வந்து பாருங்கள், வண்டியெல்லாம் நல்லாயிருக்கும், செலக்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வண்டி காட்டுறோம். நம்ம பார்க்குற முதல் வண்டி வந்து 2022 RC200 நியூ ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. வண்டி சும்மா ஓட்டுறதுக்கு வந்து சும்மா ரொம்ப ஜம்முன்னு தான் இருக்குது. உண்மையிலே பழைய RC நான் ஓட்டியிருக்கேன், அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டியோட லுக்கு வந்து வாய்ஸும் நல்லாயிருக்கு, ப்ளஸ் ஓட்டுறதுக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓடிருக்கும். சிங்கிள் ஓனர் தான், 2022 மாடல். இதோட ரேட் நான் சொல்கிறது 190 சொல்கிறேன், நேரில் வாங்க பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தரேன். இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 70 ரூபா முன் பணம் வந்தாலே போதும். வண்டி வந்து அட்டகாசமாக இருக்குது, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது, ஜெனுவாக இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் தான், வண்டி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து 2020 RS200 பார்க்குறீங்க. RS200 இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் டிமாண்டு தான், வண்டி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து திருச்சி நம்பர், ஃபேன்சி நம்பர் 111. வண்டி 2 டயர் மெயின், அவுட்லுக் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ், 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதோட ரேட்டு 1.125 லட்சம் தரேன். இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 50 ரூபா முன் பண்ணாதீங்கன்னா ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது R15 V3, அதாவது டார்க் நைட்டு, கருப்பு கலர், ரொம்ப ரேர், கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து 2021 மாடல். இதோட ரேட் நாங்கள் 155 சொல்கிறோம். ப்ரோ டிஸ்க்லாம் போட்டு வண்டி சூப்பராக இருக்கும், வண்டி நீட் கண்டிஷனாகவும் இருக்கும். இதோட ரேட் நான் 155 சொல்கிறேன், நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது R15 V4 பார்க்குறீங்க, அட்வான்ஸ் வரும், அது ரிவர்சபிள் 4 கூட வரும். அதுவும் வண்டி அட்டகாசமாக இருக்குது, 2022 மாடல். இதோட ரேட் 175, நேரில் வாங்க கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், ரேட் கம்மி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணித்தரேன். இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து 2023 வண்டி எடுத்து வெறும் 3 மாதம் தான், அதாவது ஆசைப்பட்டு வாங்கினாங்க, வெளிநாடு போகிறனால ஷோரூம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட்டு 3,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு, ஒரு சர்வீஸ் தான் போயிருக்கு. 2023 டார்க் நைட்டு, இதோட ரேட் நான் 180 சொல்கிறேன். 2023 வெறும் 3 மாதம் தான் ஆகுது வண்டி, இன்றைக்கி டேட்டோட 3 மாதம் ஆகுது. வண்டி வந்து அப்படியே பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்கும். கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3,100 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன் பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 60 ரூபா முன் பணம் கொடுத்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து அப்படியே ஷோரூம் கண்டிஷன் இப்போ தான் வந்திருக்கு, வாட்டர் வாஷ் பாலிஷ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து 2020 R15 வெர்ஷன் 3 பார்க்குறீங்க. கலர் நடா பிடிக்குன்னு பார்க்குறீங்கன்னா இதை அவங்க ரேப்பிட் பண்ணி வண்டி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பக்காக வச்சுருக்காங்க. இதோட ரேட் நான் உங்களுக்கு 145 சொல்கிறேன், 140 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். நேரில் வந்தால் இன்னும் கூட கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். 28-48 ஃபேன்சி நம்பர், சிங்கிள் ஒன்று தான். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணால் 50 ரூபா முன் பண்ணாலே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் பக்கா வரி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓடிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது MT15 பார்க்குறீங்க. MT15 ரேர் கலரு, வண்டி கொஞ்சம் டிமாண்டு தான், கருப்பு. இது 2021 மாடல். இதோட ரேட் நாங்கள் 155 சொல்கிறோம், நேரில் வாங்க ரெடி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணணும்னா 55 ரூபா 60 ரூபா முன் பணம் தான் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம என்எஸ் கலெக்ஷன் பார்க்கணும். நம்ம பார்க்குற முதல் வண்டி வந்து 2018 BS4, அதாவது என்எஸ் 200 பார்க்குறீங்க. ரெண்டு வண்டி டயருமே புதுசு, இன்ஜின் மெயினிங் அவுட்லுக் எல்லாம் பக்கா கண்டிஷனாக இருக்குது. இதோட ரேட்டு நான் வந்து 90 கேட்குறேன், உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி ஃபைனலாக கம்மி பண்ணி வாங்கி தரேன், வண்டியெலாம் தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2021 என்எஸ் 200 பார்க்குறீங்க. இது பிளாக் கலரு வண்டி, நல்லா அதுவும் குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரேட்டு நான் 110 சொல்கிறேன், நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற என்எஸ் 200 வந்து 2021 மாடல், அதோட ரேட்டு 125 சொல்கிறேன், நேரில் வாங்க அதுவும் பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கித்தரேன், அதுவும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு, அதாவது என்எஸ் வேணும் கம்மி பட்ஜெட்டில் வேணும், அதான் 2017 மாடலு, அதோட ரேட்டு 65 சொல்கிறேன், 60 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன், என்எஸ் 160 2017 மாடல். இப்போ நம்ம பல்சர் கலெக்ஷன் பார்க்குறோம். பல்சரில் நம்ம பார்க்குற முதல் வண்டி வந்து 2021 பல்சர் 125 சரிங்களா. வண்டி மைலேஜ்னால் லிட்டருக்கு 55-60 வரைக்கும் வரும். வண்டி வந்து லுக்கு வாய்ஸ் செம்மையாக இருக்கும். இதோட ரேட் நாங்கள் வந்து 75 கேட்குறேன், 2021 மாடல் புதுசுலாக தான் 110 வருது, நம்ம 75 கேட்குறோம், நேரில் வாங்க பெஸ்ட் பண்ணி பண்ணி கண்டுக்குவோம். இனிஷியல் அமௌண்ட் இந்த வண்டிக்கு ஒரு 20 ரூபா இருந்தாலே பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பார்க்குற பல்சர் வந்து 2016 மாடல்னு, அவுட்லுக்லாம் நீட் கண்டிஷனாக இருக்கும், ரெண்டு டயருமே புதுசு. இதோட ரேட் நாங்கள் வந்து 55 சொல்கிறோம், 50 ஃபைனலாக பண்ணித்தரேன். இந்த வண்டி எடுக்கணும்னா வெறும் 15 முன் பணம் கொடுத்தாலே போதும், ஃபினான்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2018 வித் 19 ரிஜிஸ்ட்ரேஷன் பல்சர் 150 பார்க்குறீங்க. அது வண்டி கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்கும். இதோட ரேட்டு நாங்கள் 70 சொல்கிறோம், 65 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். அதோட அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணோன்னா கையில் ஒரு 15 கொண்டு வந்தாலே அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற லாஸ்ட் ஒன்று வந்து 125 பல்சர் நியான் மாடலு, 2020 டைப்பு, 70 கேட்குறோம், நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம், அதுவும் வண்டி எடுக்கணும்னா கையில் ஒரு 20 இருந்தாலே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பல்சர் 220 பார்க்குறோம், 220 2017 மாடல். இதோட ரேட்டு நாங்கள் 65 சொல்கிறோம், வண்டி நீட் கண்டிஷனாக இருக்கும், டயர்லாம் புதுசு, அவுட்லுக் மெயின் இன்ஜின் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்கும். இதோட ரேட் நாங்கள் 65 சொல்கிறோம், நேரில் வாங்கினா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம், இந்த வண்டிக்கு 20 முன் பண்ணாலே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து 19 மாடல் பல்சர் 180F, அப்படியே 220 மாதிரியே இருக்கும். இதோட ரேட்டு வந்து 75 கேட்குறேன், நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி எடுத்துக்கலாம், இந்த வண்டி எடுக்கணும்னா 25 முன் பண்ணாலே இந்த வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது R15 V3 பார்க்குறீங்க. V3 ரேசிங் ப்ளூ, ரெண்டு டயருமே அதுக்கும் புதுசாக இருக்கும். நம்ம கடையில் எல்லாமே புது டயர் தான் வாங்கி கொடுப்போம், வண்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட் வந்து நாங்கள் 145 சொல்கிறோம், நேரில் வந்தீங்கன்னா 140 ஃபைனலாக பண்ணித்தரோம். V3 எடுக்கணும்னா 50 வேணும், 50 வேணும். லாங்கில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது கொஞ்சம் சேர்த்து கேட்பாங்க, லோக்கல் கஸ்டமர்னா 50 இருந்தாலே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற V3 வந்து தண்டர் கிரே மாடல், அதுவும் 2020 மாடல், அதுவும் வண்டி கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்கும். அதோட ரேட்டு 145 சொல்கிறோம், நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வாங்கித்தரோம், வண்டி நல்லா நீட் கண்டிஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து யூனிகான் 160 2022 மாடல், வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இதோட ரேட்டு 1,05,000 சொல்கிறேன், இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணணுன்னா 40 முன் பண்ணாலே பண்ணிக்கலாம், வண்டி அப்படியே ஜென்னுனாக இருக்கும். புதுசு எடுத்திங்கன்னா 140 கிட்ட வருது, வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கண்டிஷனாக இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. இது வந்து 2019 மாடல் ஜாவா 42 வித் ABSன்னு சொல்லுவாங்க, வண்டி வந்து ஜென்னுனாக இருக்குது, வண்டி வந்து ஓட்டுறதுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நான் ஜாவாவில் நிறையா வண்டி ஓட்டியிருக்கேன், இந்த வண்டி எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு, வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கும். இதோட ரேட் நான் வந்து 1,05,000 சொல்கிறேன், உங்களுக்கு 100,000 ஃபைனலாக பண்ணித்தரேன், இந்த வண்டி எடுக்கணும்னா 25,000 முன் பணம் கொடுத்தாலே இந்த வண்டி நான் டெலிவரி பண்ணி கொடுத்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 2021 மாடலு, ஃபேன்சி நம்பர் 31-32, திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர்னு. இதோட ரேட்டு நான் உங்களுக்கு வந்து 185 கேட்குறேன், வண்டி பீட் சைலன்ஸர்லாம் போட்டு வண்டி சும்மா பட்டாசாக இருக்கும். இதோட ரேட் 185 சொல்கிறோம், நேரில் வாங்க கம்மி பண்ணி பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளாசிக் 350 2021 மாடல் தான், சேம் திருச்சி நம்பர் தான், அதுவும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும், இதுவும் வண்டி பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குது, சேம் ரேட்டு தான் 185 சொல்கிறோம், கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன் பணம் வேணும்னா 60 வேணும், லோக்கல் கஸ்டர் சிவில் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 50 தான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது என்எஸ் 125 2022 மாடலு, வெறும் 2500 கிலோமீட்ரு, வெறும் 2500 தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அப்படியே வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு குறையுமே இருக்காது. இதோட ரேட் 105 அதாவது 15 நான் சொல்கிறேன், நேரில் வந்தால் ரெடியூஸ் பண்ணி தரேன், இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 35 முன் பணம் இருந்தாலே போதும், ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். வண்டி கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 2800 நம்ம ஓடி இருக்கும், 2800 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ் கண்டிஷனாக தான் இருக்கும். இதெல்லாம் புதுசு எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு, நீங்கள் அப்படியே புது வண்டி தான் எடுக்க போகிறீங்க. 105 சொல்கிறேன், நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ரெடியூஸ் பண்ணியே நாங்கள் வாங்கி தருவோம், எல்லாமே எடுசெட் இருக்குது, ரெண்டு மீரர் கீரர் எல்லாமே இருக்குது, பக்கா கண்டிஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது SP125 அதாவது ஹோண்டா ஷைனில் அட்வான்ஸ் மாடல், LED லைட்டு வித் டிஸ்க் பிரேக்கோடு வரும், வண்டி வந்து சூப்பராக இருக்கும். இந்த வண்டி உண்மையிலேயே சொல்லப்போனால் வண்டி நல்லா பெரிய வண்டி மாதிரி இருக்கும், உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லா தரும். இதோட ரேட்டு நாங்கள் வந்து 85 கேட்குறேன், 2022 ஃப்ரெஷ் கண்டிஷன் வண்டி, இது கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஓடி இருக்குது, 85 உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்து தரேன், வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மாதிரி இது லோக்கல் நம்பர் தான், குடித்தல நம்பர் தான். இனிஷியல் அமௌண்ட் இந்த வண்டிக்கு ஒரு 20 இருந்தாலே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அப்பாச்சி 4V X-Connect அதாவது புல்டு டாப் மாடலு, இது வந்து 2022 மாடல், இது ரேட்டு 1,05,000 கேட்குறோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேக் லிவரோட வரும், வண்டி டாப் அண்ட் மாடலு, வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி எடுக்கணும்னா ஒரு 40 கையில் இருந்தாலே போதும், மிச்சம் லோன் போட்டுக்கலாம்.
இதோட ரேட் நான் 150,000 சொல்கிறேன். புதுசெல்லாம் எடுத்தோம்னா 160 மேலே வருது. இது டாப் மாடலு. ரேட்டை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்க்குற எஃபிஷியன்ட் வெர்ஷன் 3 ஏபிஎஸ் மாடலு வித் புல்டூத்தோடு இருக்கும் வண்டி. இதுவும் பக்கா கண்டிஷனாக இருக்குது. 2021 மாடல், வெறும் 13,000 km தான் ஓடிருக்கு. இந்த வண்டி எடுக்கனா 30 ரூபா முன் பணம் கொடுத்தாலே போதும், நாங்கள் பேலன்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இதோட ரேட்டு நான் சொல்கிறது 95 சொல்கிறேன். 2021 மாடல் 95. வண்டி வந்து உண்மையிலே பக்கா கண்டிஷனாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே இருக்காது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ட்ரைவ் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது எஃபிஷியட்டில் கொஞ்சம் லோ மாடல்னால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இருக்குது. இது 2014 மாடல் எஃபிஷியட் வெர்ஷன் 1. இதோட ரேட்டு நாங்கள் 40 சொல்கிறோம். நேரில் வந்தீங்கன்னா ஒரு 35 ஃபைனலாக வாங்கி தரேன். 2014 மாடல் இந்த வண்டி எடுக்குன்னா 10 ரூபா முன் பணம் கொடுத்தாலே ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அது லோக்கல் கஸ்டமர். கொஞ்சம் லாங்லேருந்து வரீங்கன்னா 15-20 ரூபா வச்சிங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைலேஜ் பைக்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு வண்டி வந்து 2018 டிவிஎஸ் விக்டர் போட்டிருக்கீங்க. விக்டர் வித் டிஸ்க் பிரேக்கோடு இருக்கும் வண்டி, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரேட் நாங்கள் 33 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2018 பேஷன் ப்ரோ பார்க்குறீங்க. இது வண்டி நல்லா நீட் கண்டிஷனாக இருக்குது, வண்டி தெளிவாகவும் இருக்கும். இதோட ரேட்டு 45 சொல்கிறேன். நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வண்டி எடுக்கினா 15 ரூபா இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2014 சூப்பர் ஸ்பெண்டர் பார்க்குறீங்க. சூப்பர் ஸ்பெண்டரில் ஓல்டு மாடல், வண்டி நல்லா நீட் கண்டிஷனாக இருக்குது, இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும். இதோட ரேட்டு வெறும் 35. 35 ரூபா சொல்கிறேன். 10 ரூபா முன் பணம் கொடுத்தா அந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியே கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2019 சலிட்டோ பார்க்குறீங்க. சலிட்டோ 125 பார்க்குறீங்க. வண்டி நல்ல வண்டி. சலிட்டோலாம் வந்து மைலேஜ் நல்லா தரும், வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், வேலை ஒன்றும் அந்தளவுக்கு வைக்காது, வண்டி நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 45 சொல்கிறேன். 42 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணிக்கிறேன். இன்ஷியல் அமௌண்ட் இந்த வண்டிக்கு ஒரு 15 ரூபா இருந்தாலே போதும். சின்ன வண்டி எடுக்கணும்னா மேக்ஸிமம் 10-15 ரூபா இருந்தால் போதும். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து 10 ரூபா முன் பண்ணால் அந்த வண்டி எடுத்துக்கலாம். அதோட ரேட்டு 30 ரூபா. ஆஃபராக பண்ணி கொடுக்கணும்னா 28 ரூபாய்க்கு பண்ணித்தரேன். 2016 மாடல் சலிட்டோ 125. இதுக்கு 10 ரூபா முன் பணம் கொடுத்தாலே போதும், வண்டி நீட் கண்டிஷனாக இருக்கும், மைலேஜ் நல்லா தரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 2018 எஸ்பி சைனு, வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும், திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனர்னே. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 45,000 ஃபைனலாக பண்ணித்தரலாம். வண்டி வந்து செம்ம கண்டிஷனாக இருக்கும், வண்டி நீட்டாகவும் இருக்கும், எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி. இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து 2015 ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸு வித் செல்ஃப் டிஜிட்டல் மீட்டரோட இருக்க வண்டி, வெறும் 25,000 ரூபாய்க்கு தரேன். செல்ஃப் டிஜிட்டல் மீட்டரோட இருக்க வண்டி வெறும் 25 ரூபா. 2015 மாடல், இதுக்கும் ஃபினான்ஸ் உண்டு. கையில் 10 ரூபா கொடுங்க, நிச்சயம் ஃபைனான்ஸ் பண்ணித்தரேன். ரேட்டு 25 ரூபாய்க்கு பண்ணித்தரேன் உங்களுக்கு. 10 ரூபா முன் பணம் கேட்டேன், அண்ணன் ஏதாவது கம்மி பண்ணி சொல்லுவாங்க. நம்ம சப்பிடுறீங்கன்னா 8 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி தந்துடுறோம். 8 ரூபா கொடுங்க, லோக்கல் கஸ்டமர் தான், கன்ஃபார்ம் வண்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கரிஸ்மா ZMR பார்க்குறீங்க. இது 2015 மாடல். இதோட கண்டிஷன் வந்து செம்மையாக இருக்குது, வண்டி நீட்டாகவும் இருக்கும், டுவெல் டிஸ்க் வரும். இதோட ரேட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னா நாங்கள் 40 ரூபா தான் கேட்குறோம். 2015 மாடல் 40 ரூபா. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு. கையில் ஒரு 15 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டி லேட் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குறது அவெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் பைக்கில், எனக்கு அவெஞ்சர் வேணும், அவெஞ்சர் லோ மாடலில் வேணும்னா நம்மள்கிட்ட இருக்குது. இது 2016 மாடல். இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொன்னால் 40 ரூபா சொல்கிறேன். 35 ரூபாய் ஃபைன் தரேன். 10 ரூபா முன் பண்ண கொடுங்க, அவெஞ்சர் நான் தரேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2021 CT 110 பார்க்குறீங்க. மைலேஜ்லாம் உங்களுக்கு 75-70 வரைக்கும் தரும். இதோட ரேட் நாங்கள் 60 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க எதாவது கம்மி பண்ணி எடுத்துக்கலாம், வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற லாஸ்ட் ஒன் கிளாமர் 2017 மாடல்ன, அதோட ரேட்டு வந்து நாங்கள் 33 ரூபா சொல்கிறேன். 30 ரூபாய் உங்கள் ஃபைனலாக பண்ணித்தரேன். அந்த வண்டி எடுக்கணும்னா வெறும் 10 ரூபா கொண்டு வாங்க, பண்ணி தரேன். வண்டி நல்லாயிருக்கும், கொடுக்குற காசு ஒருத்தாவே வண்டி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 2018 ரே ZR பார்க்குறீங்க. ZR-ல வண்டி நல்ல கண்டிஷன், குவாலிட்டியாக இருக்கும், வண்டி நீட்டாகவும் இருக்கும். இதோட ரேட் நாங்கள் 45 கேட்குறோம். உங்களுக்கு நாங்கள் 40 ஃபைனலாக பண்ணித்தரோம். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி எடுக்கணும்னா 15 ரூபா முன் பணம் கொடுத்தா போதும். பார்க்குற வண்டி வந்து 2010 ஸ்பெண்டர் ப்ளஸ் கேட்குறீங்க. ஸ்பெண்டர் ப்ளஸ் லோ மாடல், ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸே கொஞ்சம் கிடைக்கும் மாதிரி கொஞ்சம் டிமாண்ட் தான். இதோட ரேட் நாங்கள் 22 ரூபா சொல்கிறோம். 2010 மாடல் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும்னா ஒரு 20 ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல்ஃபா பார்க்குறீங்க. 2018 மாடல் டிஜிட்டல் பிரேக் வித் டிஸ்க் பிரேக் கூட இருக்கும். இதோட ரேட்டு 45 சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 40க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். 2018 மாடல், வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யூனிகான் 2015 மாடல், யூனிகான் 160 டிஜிட்டல் மீட்டரோட இருக்க வண்டி. இதோட ரேட் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்கணும்னா வெறும் 28 ரூபாய்க்கு பண்ணித்தரேன். 2015 இந்த வண்டிக்கு 8,000 ரூபா முன் பணம் கொடுத்தாலே ஃபினான்ஸ் பண்ணித்தரேன். இப்போ அடுத்து பார்க்குற வண்டி வந்து 2017 அப்பாச்சி பார்க்குறீங்க. அதோட ரேட்டு நாங்கள் 45 ரூபா சொல்கிறோம். நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி எடுத்து கொடுக்கலாம். வண்டியோட அவுட்லுக் நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்ட் கண்டிஷன் தான். 2017 மாடல் அந்த வண்டி கொடுக்கணும்னாலும் உங்களுக்கு 8,000 ரூபா முன் பணம், அதாவது ஆஃபராக பண்ணி கொடுக்கணும், 8 ரூபா முன் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குற XL 100 வந்து 2018 மாடல். இது காம்பேக்ட் சிங்கிள் சீட்டோட வருது, வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 28 கேட்குறேன், உங்களுக்கு 26 ஃபைனலில் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது 2019 வித் செல்ஃப் மாடல் பார்க்குறீங்க. அது வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்கும். இது ரேட்டு 35 ரூபா ஃபைனலாக பண்ணித்தரேன். 2019 மாடல் அது. இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒன்று வந்து 2021 XL 100 பார்க்குறீங்க. அதோட ரேட் நான் உங்களுக்கு வந்து ஒரு 40,000 ஃபைனலாக பண்ணித்தரேன். 2021 மாடல். இப்போ நம்ம பார்க்குற XL 100 வந்து 2017 மாடல்னா இதோட ரேட்டு வெறும் 25 ரூபா. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு. கையில் 10 ரூபா கொடுத்தாலே XL எடுத்துக்கலாம். 25 ரூபா சொல்கிறேன். 2017 மாடல் வண்டி டயர்லாம் புதுசு, இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2019 ஹோண்டா நேவி பார்க்குறீங்க. நேவி வந்து ரொம்ப ரேர் தான், ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், சேல் பண்ணிட்டோம். இப்போ இந்த வண்டி வந்திருக்கு 2019 மாடல். 30 ரூபா சொல்கிறேன், 28 ரூபாய் ஃபைனலாக பண்ணித்தரேன். வண்டி செம்ம கண்டிஷனாக இருக்கும், வண்டியில் எந்த ஒரு குறை இருக்காது. 28 ரூபா ஃபினான்ஸ் போனால் 15 ரூபா தான் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து 2017 மாடல் ஹீரோ மாஸ்ட்ரோ, அவுட்லுக் நீட்டாக இருக்கும், இன்ஜின் பக்கா கண்டிஷன். இதோட ரேட் 33 ரூபா சொல்கிறேன், 30 ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். 10 ரூபா முன் பண்ணால் அந்த வண்டி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற வண்டி வந்து 2019 மாடல் சுசி ஆக்சஸ் 125 BS4 கார்பெட்டர் உள்ள மாடல். இதோட ரேட் நாங்கள் 60 சொல்கிறோம், நேரில் வந்து என்ன கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோக்கல் நம்பர், சிங்கிள் ஓனர், டிஸ்க் பிரேக் உள்ள மாடல். ஆனால் இப்போ நம்ம வந்து பார்க்குற வண்டி 2012 பெப்பு பார்க்குறோம். கற்றுக்குறவங்களுக்கு வண்டி ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்து கற்றுக்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பக்கா கண்டிஷன், அவுட்லுக்கில் மட்டும் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபாய் தரேன், 8 ரூபா கொண்டு வாங்க மிச்சம் ஃபைனான்ஸ் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குற லாஸ்ட் ஒன் வந்து 2013 மாடல் ஸ்கூட்டி ஸ்டீக்கு, அவுட்லுக் நீட் கண்டிஷனாக இருக்கும், இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்கும். 28 ரூபா கேட்குறேன், 25 ரூபாய் ஃபைனலாக பண்ணித்தரேன். அந்த வண்டிக்கு 10 ரூபா முன் பண்ண கொடுக்கும், அதுக்கும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2018 ஸ்கூட்டி பெப்பு, 20 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியா, அதாவது ஷோரூமில் வந்து வச்சிருந்து லாஸ்ட்டாக கொடுத்த வண்டி. 2020 தான் டெலிவரி ஆயிருக்கு, அதில் தான் நம்ம லைஃப் கனெக்ட் பண்ணுவாங்க. வண்டி வந்து நீட் கண்டிஷனாக இருக்குது, 2018 ரெஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு ரேட் நாங்கள் 45 சொல்கிறோம், வண்டி நல்ல கண்டிஷன், குவாலிட்டியாக இருக்கும், அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும். 45 சொல்கிறோம், நேரில் அவங்க ஏதாவது வந்து பார்த்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி ஸ்கூட்டி ஜஸ்ட்டு கொஞ்சம் டிமாண்டு தான், கிடைக்க மாட்டேங்குது. இதோட ரேட் நாங்கள் வந்து 55 சொல்கிறோம், 2019 திருச்சி நம்பர் 0104. இது கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 13,000 தான் ஓடி இருக்குது. அவங்க வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருக்கனால அவங்க லேடிஸ் தான் யூஸ் பண்ணாங்க, அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கும். 55 ரூபா சொல்கிறேன், நேரில் வாங்க ஏதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற டியோ 2016 மாடல்னால் இது வண்டி நீட் கண்டிஷனாக இருக்கும். இதோட ரேட் நாங்கள் 42 சொல்கிறோம், 40 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா டியோ வந்து 2020 மாடல்னால் இதில் வந்து டிஆர்எல் லைட்லாம் வச்சு வண்டியை அப்படியே புள்ளிங்க மாதிரி சார் பட்டாசாக வச்சுருக்காங்க. இதோட ரேட் நாங்கள் வந்து 65 ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். 2020 மாடல், வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து 2021 ஆக்சஸ் 125 பார்க்குறீங்க. வண்டி நல்ல நீட் கண்டிஷனாக இருக்கும், BS6 மாடல், வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரேட் 75 சொல்கிறேன், உங்களுக்கு 70 ஃபைனலாக பண்ணித்தரேன். இந்த வண்டி எடுக்கனா 15-20 ரூபா முன் பண்ணாலே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேஜியோ வெஸ்பா பார்க்குறீங்க. வெஸ்பாலே இது டாப் எண்ட் மாடல், எல்இடி லைட்டு, டிஸ்க்கு, டிஜிட்டல் மீட்டர் வர வண்டி. இதுதான் டாப் எண்ட் மாடல், இது 2021 மாடல். 75 சொல்கிறேன், 70 உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். இந்த வண்டி எடுக்கனா 20 ரூபா முன் பணம் கொடுத்தாலே எப்போதும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து 2023 ஹோண்டா டியோ பார்க்குறோம். இப்போ தான் ஷோரூம்லேருந்து கொடுத்துட்டாங்க. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது, 2023 மாடல். இதோட ரேட் நான் உங்களுக்கு வந்து 85 கேட்குறேன். 2023 நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கிட்ட வருது, வண்டி எடுத்து வெறும் 4-5 மாதம் தான் ஆகுது, வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வண்டியோட ரேட் நாங்கள் வந்து 80 கேட்குறேன், நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். நம்ம எல்லா வண்டியும் காட்டி முடிச்சிட்டோம், நம்மக்கிட்ட வண்டியெல்லாம் தெளிவாக டீட்டெயில் சொல்லியிருக்கோம். டீட்டெயில் தெரியலனா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நம்பர் கொடுத்துருக்கோம், சரிங்களா. நம்மளோட கால் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9-10 மணி வரை அடித்தா கூட எடுத்து பேசுவோம். அதுக்கடையில் நாங்கள் எடுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை நார்மல் மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். எங்ககிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே நீட் கண்டிஷனாக தான் இருக்கும், எல்லா வண்டியும் நாங்கள் தரமாக தான் பண்ணி கொடுத்துருப்போம். எங்ககிட்ட ஃபினான்ஸ் இருக்குது, டீட்டெயில்லாம் சொல்லியிருக்கோம். எங்ககிட்ட ஆஃபரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெகுலராக பண்ணித்தரது, ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் பண்ணித்தரேன், ஒரு இன்ஜின் ஆயில், ஒரு ஹெல்மெட் பண்ணித்தரேன். இல்லை இது எனக்கு எதுவுமே வேணாலும் வண்டி ரேட் கம்மி பண்ணால் கன்ஃபார்ம் கம்மி பண்ணி கொடுத்துருவோம். வாங்க பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட பைக் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய பைக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து 8,000 அந்த முன்பணம் கட்டினாலே வந்து பைக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பைக்குமே அது எவ்வளோ முன்பணம் கட்டணும் அப்படிங்கிற வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த ஊரில் இஎம்ஐ பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பட்டாபிராமன் பைக் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பைக் கலெக்ஷன் வச்சுப்பாங்க. உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் மீடியா கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சூப்பராக சந்திப்போம். பாய்.